அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த 6000 லிட்டர் ஊரலை மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்து அழித்தனர். ஒரு பெண் சாராய வியாபாரி உட்பட இரண்டு பேர் கைது. முக்கிய குற்றவாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தமிழக ஆந்திர எல்லையான பொன்பாடி அருகில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக எஸ்பி அரவிந்தனுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனையடுத்து எஸ்பி அரவிந்தன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி கல்பனாதத் மற்றும் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்ட மதுவிலக்கு காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது பொன்பாடி காலனி அருகே சிவகாமி என்பவரது வீட்டு அருகே டிராக்டர் டேங்கரில் கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்கான ஊரல் இருந்தது. 6000 லிட்டர் ஊரலை மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருத்தணி அடுத்த சந்தன கோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக அதை கொண்டு வந்ததாகவும் அதனை சாராய வியாபாரி சிவகாமி வீட்டருகே நிறுத்தியிருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து சாராய வியாபாரி சிவகாமி மற்றும் டிராக்டர் உரிமையாளர் ரவி ஆகியோரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான ஜார்ஜை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.